ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் தாங்க பார்க்க போகிறோம். செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து 3 செல்ஃப் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆர்கனைசர் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக்கில் தான். அதில் வந்து பாப்பாவோட பவுடர், ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பர்ஃப்யூம்லாம் வச்சுருக்கேன், பான்ஸ் பவுடர் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாட்டில் ஐட்டம் எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசரில் வச்சுருக்கேங்க. இது வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினா தான் ஒரு 20 ருபீஸ் தாங்க வருது. அதே மாதிரி இந்த ஒரு பேஸ்கெட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவோட ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன், பாப்பாவோட பவுடர், ஹேர் பேண்டு, அதே மாதிரி பாப்பாவோட நெயில் கட்டர், சீப்பு, பொட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேங்க. எப்போவுமே குழந்தைகளோட பொருள் எல்லாத்தையும் இப்படி ஒன்றா வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி கொண்டு வந்து குழந்தைகள் வந்து ரெடி பண்ண முடியாது. அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரே இதில் வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்த செல்ஃபில் என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாங்க. இதில் வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது எங்களோடய வீடு புண்ணியஜனிக்கு வந்து கிஃப்ட் வந்ததாங்க. பெருசாக அதில் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணாத செயின் அதுமாதிரி ஸ்டட் ஐட்டம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து என்னுடைய வாட்ச் வச்சுருக்கேங்க. அது கூடவே வந்து செட்டாக வந்து பிரேஸ்லெட் வந்து போட்டு வச்சுருவேன். அப்போ நமக்கு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் பவுச் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு நம்ம செயினோ இல்லை நெக்லஸ் ஐட்டம் வாங்கும்போது இந்த மாதிரி பவுச் கொடுப்பாருங்களா, அதில் வந்து இந்த மாதிரி பொட்டு ஐட்டம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நெயில் பாலிஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் அடிக்கடி நெயில் பாலிஸ் யூஸ் பண்ணுவேங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் மேரேஜ் ஆகி வந்த உடனே கிஃப்ட் பண்ணது. இது இதில் எல்லா கலருமே இருக்கும். ஆனால் இப்போ வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. அந்த நெயில் பாலிஸ் ரிமூவரும் உள்ளே வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த யூஸ் பண்ணாத கவரிங் செயின்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி செயின் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேங்க. நார்மலாக வந்து இந்த பட்டை செயின் இந்த மாதிரி செயின் ஐட்டம் எப்பாவது யூஸ் பண்ணுறது இல்லைனா யூஸே பண்ணாமல் இருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி செயின்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இது வந்து ஓப்பன் ஆகாதுங்க, செகண்ட் இதுலேருந்து தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஸ்டட் ஐட்டம், இயரிங் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேங்க. இந்த ஜுவல் பாக்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்டட்டு செயின் இந்த ரெண்டு ஐட்டம் தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக ஜிம்மிக்கி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேல் இதில் வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன ஸ்டட்டு அதேமாதிரி ஸ்டோன் ஸ்டட்டு இது எல்லாத்தையும் வந்து லாஸ்ட் ரேக்கில் வந்து வச்சுருக்கேங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவோட பேங்கிள்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்போது ஒரு தடவை ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பாப்பாவோடைய பேங்கிள்ஸ் அதேமாதிரி பாப்பாவோட பிரேஸ்லெட்டு பாப்பாவோட ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது, அதனால் இதில் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இந்த ஜுவல் பாக்ஸில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி மேல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சில்வர் செயின் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது அது கீழேயே பார்த்திங்கன்னா வாட்ச் எல்லாம் வச்சுருக்கேங்க. இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான், டெய்லி ஒவ்வொரு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து எதுவும் பாக்ஸ்லாம் போடாமல் அப்படி வெளியே வச்சுருக்கேங்க. இப்போ அடுத்து வந்து லாஸ்ட் செல்ஃபில் வந்து என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேங்க. பாப்பாவோட ஹேர் அசஸ் எல்லாமே இங்கே தாங்க வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன் க்ரௌன் எல்லாமே கவர்லேயே வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் வந்து கலர் மங்காமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ரோஸ் செண்டும் வந்து அந்த பிளாஸ்டிக் ரோஸ்லேயே வந்து நானே கட்டி ரெடி பண்ணதாங்க. இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். மற்ற எல்லா ஐட்டமுமே நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 யூஸ் கப்பு இருக்கு இல்லைங்களா, பேப்பர் கப்பு, அதுலேயே கொஞ்சம் வந்து நீளமான கப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் தாங்க எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதுக்குன்னு தனியாக நான் எதுவுமே வாங்கலை, மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி இதிலே தாங்க போட்டு வச்சுருக்கேன். சீப்பு அதே மாதிரி ஐப்ரோ பென்சில், காஜல் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனானா கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கிளிப் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீளமாக இருக்கிற கிளிப் ஐட்டம் எல்லாமே அந்த ஒரே கப்பில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 யூஸ் கப் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஐட்டம் வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இன்னும் ஒரு 4 பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் பின்னு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. இதெல்லாமே கண்ணனில் வாங்கினது தான். ஒரு 4 பாக்ஸ் வந்து 5 பாக்ஸ் அந்த மாதிரி வந்து 50 ருபீஸ் தாங்க வரும்.
ஒன்றில் வந்து இந்த மாதிரி பேண்டெல்லாம் ஸ்டோன் வச்ச ஐட்டம் எல்லாமே வந்து தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கலந்து போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து விட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அது ஸ்டோன் ஐட்டம் மட்டும் நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன். மற்றதில் வந்து நார்மல் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப் ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. கேட்ச் கிளிப் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்னதாக அந்த மாதிரி கிளிப் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெகுலர் ஐட்டம் எல்லாமே வந்து இந்த செல்ஃபில் தாங்க வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து அந்த கப்பில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து நான் ஹேர்க்கு எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. சாரி வந்து இந்த ஃப்ளீட்ஸ்லாம் அயன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன், அதுக்காக தாங்க வாங்கி வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் வச்சுருக்கேங்க. சேஃப்டி பின்னு, அதேமாதிரி பொட்டு, குங்குமம், இந்த மாதிரி வந்து டெய்லி நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஒரு சின்ன வந்து ஒரு ஆர்கனைசரில் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உள்பக்கம்தாங்க வச்சுருக்கேன் இப்போ எடுத்து. ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால அந்த முன்னாடி வச்சோம் அப்படின்னா இழுத்து இழுத்து வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து இதையுமே நான் இப்போ எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க. இப்போ லாஸ்ட் ரேக்கில் வந்து என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாங்க. இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் தான் வச்சுருப்பேன். எனக்கு வந்து விலையில் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் எப்போ கடைக்கு போனாலும் நான் வாங்குற ஒரே பொருள் வந்து விலையில் தான். மற்றபடி எங்கள்கிட்ட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த பாக்ஸில் வந்து சவுரி முடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பின்னி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி இந்த மேலே வைக்கிறக்கு அந்த கொண்டை, இந்த ரெண்டு மட்டுமே வந்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஸ்ப்ரே அடிக்கிறது பூக்கெல்லாம், அதுவும் வந்து உள்ளே வச்சுருவேங்க. ஏன்னா பாப்பா கை வச்சு எடுத்துருவாங்க, அதனால் பூட்டி வச்சுக்கிறதுக்காக இதுக்குள்ளே வச்சுருவேன். இந்த மாதிரி பர்ஸில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா யூஸ் பண்ண கவரிங் விலையில் செயின் இருக்கு இல்லைங்களா, கருத்து போனது, அந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சுருக்கேங்க. இது எப்போவுமே வந்து நான் தூக்கி வீச மாட்டேன். ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பொருட்கள் தாங்க எதுவும். இப்போ நம்ம கடையில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்கும்போது, பித்தளை பொருட்கள் வாங்கும்போது இந்த கவரிங் செயினோ இல்லை விலையிலோ கொடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அமௌண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. நான் கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் எப்போவுமே வந்து தூக்கி போடுறாமல் கவரிங் செயின் கவரிங் வலையில் எல்லாமே கருத்து போயிடுச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரு பர்ஸில் போட்டு சேர்த்து வச்சுருவாங்க. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த நெக்லஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க. இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் மேரேஜ் முடித்த உடனே கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுங்க. இது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாரு. இது அந்த நெயில் பாலிஷ் பாக்ஸு, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வாங்கியே வச்சுருந்தாரு. இது நான் யூஸ் பண்ணுறதுனோ இல்லையோ, ஆனால் வந்து ஞாபகார்த்தமாக அப்படி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு ரெண்டு மூணு மட்டும்தான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். குவாலிட்டி சூப்பராகவே இருக்குங்க. அதே மாதிரி செட்டாக வந்திருக்குது, அதாவது கம்மலும் நெக்லஸ் அந்த மாதிரி செட்டு, அதே மாதிரி நெத்திச்சுட்டியோட ஒரு சில செட்டு வந்திருக்குங்க, பிரேஸ்லெட்டோடு வந்திருக்கு. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில். இப்போ அடுத்தது ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன ஸ்டட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் நான் வந்து செஞ்ச ஐட்டம் தான். அதே மாதிரி கொஞ்சம் கலர் மங்கின ஜிம்மிக்கி, கொஞ்சம் வெளுத்து போனது, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையுமே வச்சுருக்கேங்க. ஏன்னா தூக்கி போடவும் மனசு இல்லை, சரி எப்பாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் டல்லானது எல்லாமே வச்சுருக்கேங்க. அதே மாதிரி நானே செஞ்சது டெரகோட்டா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டமும் உள்ளே வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குங்க, நம்ம கூலிங் கிளாஸ்லாம் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான். அது வந்து வேஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சுங்க, அதில் தான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நானே செஞ்சது தான், இதுவும் வீடியோ போட்டிருக்கேங்க ஆல்ரெடி. அடுத்து வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த மொபைல் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் செஞ்ச ஐட்டம் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் செஞ்சதுங்க, பேப்பர் ஜிமிக்கி, அதே மாதிரி டெரகோட்டாவில் செஞ்சது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது செயின் ஐட்டம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெகுலராகவே செஞ்சு கொடுத்துட்ருந்தேங்க, சேல்ஸும் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது, அப்போ செஞ்ச ஐட்டம் தாங்க இது எல்லாமே. இந்த மாதிரி நெக்லஸ் செட்டு, அதே மாதிரி வந்து ஆரம் செட்டு, இது எல்லாமே டெரகோட்டாலேயே செஞ்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜும் ஆயிடுச்சு உள்ளே வச்சுருந்ததுனால. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு சுடிக்கு போடுற மாதிரி, எல்லாமே டெரகோட்டா தாங்க. இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் இந்த செல்லு தீந்து போனது, கொஞ்சம் ஓடாத இந்த மாதிரி வாட்ச் ஐட்டம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த வாட்செல்லாம் ஒரு சிலது வந்து கொஞ்சம் ரெடி பண்ணால் யூஸ் பண்ணலாங்க, அதனால் தனியாக எடுத்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து செட்டாக வாங்கியிருப்போம் இல்லைங்களா பேங்கிள், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் பாக்ஸ் தாங்க எல்லாமே. உள்ளே வந்து நியூஸ் பேப்பர் வந்து சுற்றி வச்சு கொஞ்சம் ஆடாமல் இருக்கிறதுக்காகவோ கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காகவோ அப்படியே கரெக்டாக அந்த டிசைன் தெரியணும் இல்லைங்களா, அதனால் உள்ளே வந்து அந்த நியூஸ் பேப்பர் நல்லா வந்து பெருசாக சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸுங்க, இடையில வந்து ஒரு சின்ன அட்டை மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மெட்டல் விலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுமாதிரி ஸ்டோன் வச்ச விலையில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் வந்து இடையிலடையில் போடுற மாதிரி இந்த கோல்டு கலர் விலையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி விலையில் ஐட்டம் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு சின்ன அட்டை வச்சுட்டு
இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேங்க. அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வளையல். இந்த மாதிரி இடையில வந்து ஒரு அட்டை வச்சு நல்லா டைட்டாக அடுக்கிட்டீங்க அப்படின்னா களைஞ்சு போகாமல் இருக்குங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அப்படியே வளையல் வந்து களைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி வைக்கும்போது டிசைன் வந்து பார்த்த உடனே தெரியுங்க நமக்கு எந்த பேங்கிள் வேணுமோ ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுருக்கேங்க. இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் தான். இந்த ரெண்டு ரெண்டு வளையல் உடஞ்சி போனதெல்லாம் வந்து கொஞ்சம் செட் இல்லாமல் ரெண்டு ஒன்றுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு அட்டை வச்சு மேலே வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு உள்ளே வந்து எப்படி வச்சுருக்கேங்க அது பார்க்கலாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக வந்து அட்டை வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாகவே கண்ணாடி வளையல் தாங்க. எனக்கு வளையலே ரொம்ப பிடிக்கும், அதில் கண்ணாடி வளையல்னால் அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற வந்து அந்த கிளிட்டரோ ஜிகினவோ கொட்டாத மாதிரி அந்த மாதிரி வளையல் தாங்க நான் எப்போவுமே வாங்குவேன். இப்போ நீங்கள் நிறைய வளையல் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஆர்கனைசர்லாம் வாங்கி செலவு பண்ணாமல் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு அட்டை வச்சு இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்குங்க, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க. நான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன் யூஸ் கப்பு, அது மாதிரி ஃபோன் பாக்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸு, சின்ன சின்னதாக தான் ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் வச்சு தாங்க நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.